அம்மா நான் எங்கயாவது போய்டறமா நீ எங்கப்பா போற என்னால தானே உங்களுக்கு இந்த கஷ்டம் எல்லாம் இல்லப்பா ராஜா இன்னைக்கு நான் வெளியில போச்சனவங்க ஒரு நாளைக்கு கண்டிப்பா உன் வீட்டு வாசல்ல வந்து நிப்பாங்க கடவுள் ஒத்தர் கல்ல அவ எல்லாம் பாத்துப்பா அம்மா அம்மா என்னமா ஆச்சு சொல்லுங்கமா அம்மா என்னமா ஆச்சு அம்மா அம்மா உங்களுக்கு என்னமா ஆச்சு அம்மா அம்மா வாங்கமா 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 ஐயோ லலிதா நீ அம்மா பாத்துக்க நான் ஓடி போய் டாக்டர் கூட்டிட்டு வந்தறேன் வேண்டாம் ராஜா ராஜா என்ன விட்டு தனியா எங்கயும் போடாதப்பா நீ என் புள்ள தானே அம்மா சொல்றது கேப்பே இல்ல நிச்சயமா கேப்பே சொல்லுங்கமா சொல்லுங்கமா நான் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாலும் தங்கச்சி விட்டுட்டு போயிட மாட்டியப்பா என் தங்கச்சிக்காக என் உயிரே கொடுப்புமா அம்மா மேல சத்தியமா சத்தியமா ராஜா பிள்ளைகளே யார் சமாதியில உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கீங்க எங்க அம்மா செத்துட்டாங்க சாமி எங்களை அனாதையா விட்டுட்டு போயிட்டாங்க சாமி பிரசவ காலத்துல தொப்புள் கொடிய அறுத்து போடும் போதே ஒரு தாய் தனக்கும் பிள்ளைக்கும் தொடர்பு இல்லைன்னு அனாதையாதாயா விட்டுட்டு போறா இப்பத்தானா அனாதை அழுவாதரா சாமி அழுவா உலகத்துல முக்கால் பாகம் கடலை வச்சவன் ஏ வச்சா முக்காலும் தண்ணீர் ஓ முழு வாழ்க்கையும் கண்ணீர்னு மேலேந்து அவன் சொல்லிட்டான்டா விடுடா துன்பத்தை பார்த்தா அழுவாதே சிரி வர்ற கஷ்டத்தை எல்லாம் பார்த்து வாய் விட்டு சிரிச்சவன் தான் கர்ம வீரன்னு பேர் வாங்கியிருக்கான் அதனால நீயும் சிரி வாய் விட்டு சிரி நல்லா சிரி அப்படிதான் அப்படிதான்டா
கரும்புகள் அரும்புகள் கரும்புகள் அரும்புகள் கூறும் அழலைகள் கவிதை கவிதை காதோடு குழந்தைகள் குறும்புகள் காணும் பொழுதெனில் குழுமை குழுமை கண்ணோடு இளமாங்கள் இனங்களே ஆடும் முல்லை மலர்களே அடவுங்களை நம்பி உள்ளது தம்பி நாட்டின் வீட்டின் நலங்களே துயரம் துன்பம் உண்டானால் எதிர்வரும் இடர்களும் ஓடி மறைந்திடும் எதையும் தாங்கும் நெஞ்சானாம் நாம் நாளும் தெரிந்தவன் வாழ்வை நன்றாய் அறிந்தவன் இதில் நண்பரும் உண்டு பகைவரும் உண்டு பார்த்து புன்னகை புரிந்தவன் மனிதன் ஒருவன் தான் சிரிக்க தெரிந்தவன் சிரிப்பில் கவலையை மறக்க தெரிந்தவன் சிரியுங்கள் சிரியுங்கள் மனிதர்களே இதைவிட மருந்தில்லை வாழ்க்கையிலே கான்ஸ்டபிள் இங்க நீ கூட்டம் எல்லாரையும் அனுப்பு இன்ஸ்பெக்டர் சார் கடையை பூராவும் சோதனை பண்ணி பாருங்க எல்லாமே கடத்தல் பொருள்கள் தான் நான் கேரண்டியா சொல்றேன் சார் நான் உங்களை ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் ராஜா சார் இப்போ வந்து குட் மார்னிங் குட் மார்னிங் அண்ணாச்சி இதெல்லாம் கஸ்டம்ஸ் ஆபீஸ் ரசி எனக்கு எழுத படிக்க தெரியாது நீங்களே படிங்க அவருக்கும் தெரியாது போல் இருக்கு பழைய ரசீதெல்லாம் கூட வச்சிருக்கீங்க ஆமா இன்ஸ்பெக்டர் பழச நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கிறேன் இது ஒரு காரணம் இந்த பேமானி இவன் என் பழைய ரசீத் தான் இன்னும் இவன் கணக்க நான் தீக்கல உனக்கு ஞாபகம் இருக்கா பைரவா 15 வருஷத்துக்கு முன்னாலே ஒரு பிளாட் போரத்துல அண்ணா இந்தாண்ணா நான் ஏதாவது கடையில வாங்கிறேன்னா போமா எடுத்துக்க நம்ம கடை தான் ரூபாய்க்கு சேர்த்து கொடுப்பா என் பொண்ணு என் கண்ணு முன்னாலே திருடுறியா நான் திருடல எங்க அண்ணன் தான் வாங்கி சொல்லுச்சு யார் அது உங்க அண்ணன் இந்த கடையவே அவங்க அப்பா விட்டு சொத்து நினைச்சிட்டானா அண்ணா உனக்கு வெக்கமா இல்ல நீ அடிக்கிறதுக்கு இந்த சின்ன பொண்ணு தான் கிடைச்சதா வாய முற பொடி பயல அந்த திருட்டு பொண்ணு அடிச்ச உனக்கு என்னடா இவ திருட்டு பொண்ணு இல்ல என் தங்கச்சி ஓஹோ அண்ணனா நீ ஏண்டா திருட சொல்லி கொடுத்திய ஒழுங்கா சொல்லி கொடுக்கப்படாது இத பாரு நீ என்ன எது வேணும்னாலும் சொல்லு ஆனா திருடன்னு மட்டும் சொல்லாத இதுக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் கேளு நான் தரேன் ஏண்டா நாலு காசு கையில நடமாடுது என்னையாடா எழுத்து பேசுற அண்ணா இத பார் என் தங்கச்சி மேல ஆணையா சொல்றேன் என்னைக்காவது ஒரு நாள் உன்னை இதே இடத்த புரட்டி புரட்டி அடிக்கல என் பேர் ராஜா இல்ல ஞாபகம் இல்ல மறந்துட்டியா நான் மறக்கிறேன் நீ கொடுத்த ஒவ்வொரு அடி என்ன வாழ்க்கையில ஒவ்வொரு அடியா முன்னேற வச்சுச்சு உன்னை மாதிரி அயோக்கிய பசங்களை போலீஸ்க்கு காமிச்சு கொடுத்து
போலீஸ் கொடுத்த சன்மானத்துல இந்த பில்டிங் கட்டி இருக்கேன். பைரவா பிளாட்பார் அடி வாங்கினா அதே பிளாட்பார் என்னைக்காவது ஒரு நாள் திருப்பி அடிக்குங்கிறத மறந்துடா. ராஜா ப்ளீஸ் ப்ளீஸ் ராஜா பயப்படாதீங்க இன்ஸ்பெக்டர். அவன் சட்டையை தான் தொட்டேன், சட்டத்தை தொடறேன். அந்த அழுக்கு சட்டையை நீங்களே அடிச்சு துவங்க. இந்த ராஸ்கல் எங்கெங்க கள்ளக்கடத்தல் நடத்துறாங்கிற லிஸ்ட் நான் கொடுக்கறேன். தேவதாஸ் காசி செட்டி தெரு காலையில 6 மணில இருந்து 9 வரைக்கும் போலீஸ் டியூட்டிக்கு வரதுக்கு முன்னால, மூர் மார்க்கெட்டுக்கு பின்னால மத்தியானம் 2 ல இருந்து 4 வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு உள்ள இருக்கும்போது, அப்புறம் சால்ட் கொட்டாசில சரியா 2 மணில இருந்து 4 மணி வரைக்கும் போலீஸ் கண் அசர நேரத்துல. மிஸ்டர் ராஜா நீங்க சொன்ன இடத்தையெல்லாம் ரைடு பண்றோம், எனக்கு நல்ல பேர் கிடைக்கும், உங்களுக்கு நிறைய ரிவார்டு கிடைக்கும். ரொம்ப நன்றி இன்ஸ்பெக்டர். கிடைக்கிற ரிவார்ட உங்க கையாலேயே வாங்கி பிளாட்ஃபார்த்துல இருக்கிற 7 குழந்தைகளுக்கு கொடுங்க. அவங்க வயிறு குளிரட்டும், அத பார்த்து அங்கிருந்து வந்த என் மனமும் குளிரட்டும். தேங்க் யூ சார். ராஜா கிரக பிரவேசத்தை பிரமாதமா பண்ணிட்டார். ஆமாமா தங்கச்சி, ஏ ராஜா வீடு எவ்வளவு பிரமாதமா கட்டி இருக்குது பாத்தியா. ஏன்னா கண் கலங்குறீங்க? மனிதன் யார தூக்கி எறிகிறானோ அவனை கடவுள் தூக்கி நிறுத்துவான்னு அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. அது எவ்வளவு உண்மையா போச்சு. அப்ப நான் தெருவில் இருந்தேன், அம்மா என் கூட இருந்தாங்க. இப்ப மாளிகையில் இருக்கேன், அம்மா இல்ல. லலிதா உன்னை பாக்குறதுக்கு ஒருத்தர் வந்திருக்கார், வா என் கூட. யாரு வந்திருக்கா பாத்தியா? ஞாபகம் இருக்கா என்ன சிரிக்க வச்ச சித்தர் சந்திர சுவாமிகள்? அடிக்கடி சொல்ல மாட்டேன். லலிதாவை கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ள நல்லா இருப்பா. எல்லாம் முடிஞ்சு லலிதா தனி வீட்டுக்கு போயிட்டா, நான் தனி மரம் ஆயிடுவேன். இல்ல சாமி ராஜா, இருக்கும் போது தோப்பு, போகும்போது தனி மரம். எல்லார் கதையும் அதுதான். தங்கச்சிக்கு கல்யாணமாய் தனி வீடு போகும்போது உனக்கும் ஒரு தனி வீடு கிடைக்கும். நான் புறப்படட்டுமா? பாஸ்கர் ஏமா என்ன எழுத்த வீட்டுக்காரங்களுக்கு இன்விடேஷன் அமிச்சியா? அமிச்சேண்ணா. அவங்க வரல, வர மாட்டாங்க. நான் அப்பவே சொன்னேன், 4 ஏக்கர்ல பெருசா பங்களா கட்டிங்க, அவங்க கண்ணு படும்படியா இருக்கும்னு. வீடு பெருசா இருந்து பிரயோஜனம் இல்லம்மா, நம்ம மனசு பெருசா இருக்கணும். நம்ம இஷ்டத்துக்கு வீட்டை கட்டிக்கிட்டு வாழ்ந்தா ஊர்ல இருக்கவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நேத்து தெருவில் கிடந்த பய பாறா கொட்டம் அடிக்கிறான் கேவலமா பேசுவாங்க. நம்மள கேவலமா பேசினவங்க யாரும் நல்லா வாழ்ந்தது இல்ல. அந்த பழைய முதலாளி உங்க ராமநாதன் இருக்காரு, அவரோட மக அருணா என்ன செய்யற தெரியுமா? ஏதோ ஒரு பள்ளிக்கூடத்துல பாட்டு வாத்தியாரா வேலை பாக்குறாளாம். அப்பா அப்பா, ஏன்பா ட்ரீட்மெண்ட் நிறுத்திட்டீங்க? அம்மா, சுந்தர எனக்கு பழைய ஃப்ரெண்டு தான். இருந்தாலும் எத்தனை நாளைக்குமா காசு கொடுக்காமலே வைத்தியம் பார்த்துக்கிறது, எனக்கே அது அசிங்கமா இருக்கு. உங்களை யாருப்பா காசு கொடுக்காம வைத்தியம் பார்க்க சொன்னது? உங்க உடம்பு தான் எனக்கு முக்கியம். அப்பா, இந்த நெக்லஸ் இல்லாம நான் இருந்துடுவேன், ஆனா நீங்க இல்லாம என்னால இருக்க முடியுமா? ஒரே ஒரு நெக்லஸ் தான் வச்சிருந்தீங்க, அதையும் விக்கிறீங்களே? கழுத்து வரைக்கும் கஷ்டம் வந்தாச்சு, அப்புறம் இது எதுக்கு? யார் சார் நீங்க? நகைய பறிக்கிறீங்க? இதோட விலை என்ன? 5000. 10000 வச்சுக்க. ஆனா இங்க கஷ்டப்படும் போது ஆண்டவன் கூட கண் திறந்து பாக்குறது இல்ல. ஆனா நான் கஷ்டப்பட்டப்ப அவர் எனக்கு வீடு கொடுத்தார், சாப்பாடு கொடுத்தார். டாக்டர், கோவில்ல போய் உண்டியல்ல பணம் போடுறதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. நன்றியோட நடந்துகணும்னு நினைக்கிறவன். அதனால்தான் அவருக்காக நான் பணம் கொடுக்கிறேன். மறுபடியும் உங்களை ஞாபகப்படுத்துறேன்,
நான் தான் அவருக்கு உதவி செய்யறேன்னு தயவு செய்து நீங்க அவர்கிட்ட சொல்லக்கூடாது. வரேன் டாக்டர். நிம்மதிக்கு இந்த இடத்தை தேடி வந்தா இங்கேயுமா வந்துட்டீங்க. இந்த பாட்டு வாத்தியார் தொழிலாவது சோறு போடும் நினைச்சேன். இதுலயும் மண்ணளி போட வந்துட்டீங்க. பேபிமா, பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்க. நீங்க பெரிய மனுஷனா நடக்க மாட்டேங்கிறீங்களே. குழந்தையா இருக்கும் போது பெரியாத்தனமா என் வீட்டுல இடம் கொடுத்துட்டேன். நான் போற இடமெல்லாம் நீங்க வர்றது அப்பா பார்த்தாருன்னா அவரு வேற இடத்துக்கே போயிடுவாரு. என் கூட நிழல் இருக்கு. துணை வரும். நீங்க வர வேண்டாம். நான் காயும் போது எனக்கு நீங்க நிழல் கொடுத்தீங்க. இப்ப நான் உங்களுக்கு நிழல் கொடுக்கலான்னு பாக்குறேன். தெரிஞ்சோ தெரியாமலோ அப்படி ஒரு ஆசையை மனசுல வளர்த்துட்டேன். அத உங்ககிட்ட எப்படி சொல்றது? வாயால என்ன போன்னு சொல்லுங்க, ஆனா மனசால போன்னு சொல்லிடாதீங்க. என்னால தாங்க முடியாது. ராஜா, என்ன பிரமிச்சு போய் நிக்கிறீங்க? நீங்க பிரமிச்சு நிக்கிற அளவுக்கு இந்த நாட்டுல ஒரு பொண்ணு கிடையாதே. தேவதாஸ், நீயா? நான் தான் தேவதாஸ். காதலுக்காக கண்ட இடத்துல நிக்க கூடாது. நீங்க வாங்க. வேண்டாம் தேவதாஸ், என் மனசு உடஞ்சு போயிருக்கு. என்னைக்கு என்ன விட்டுரு. மனசு உடஞ்சா கைவசம் பறந்து இருக்கு. நீங்க வாங்க. Oh yeah.
உட்கார்ந்து ஒருவன் எழுதுகின்றான். எழுதி வைத்த நாடகத்தில் எல்லோரும் நடிக்கின்றோம். நடித்து முடித்த பின்னே வேடத்தை கலைக்கின்றோம். வேடத்தை கலைத்தவுடன் பாடத்தை மறக்கின்றோம். கண்ணீரிலாடும் என் காதல் ஓடம் யாரான இன்று ஊர் சேரக்கூடும். கண்ணீரிலாடும் என் காதல் ஓடம் யாரான இன்று ஊர் சேரக்கூடும். நீ ஆடும்போது நான் ஆட கண்டே உன் கண்ணில் ஏக்கம் நிழலாட கண்டே. என் துண்டான நெஞ்சத்தை கண்ணான கண்ணே உன் கை கொண்டு தாளாட்டவா. என் உள்ளத்தை என்பெண்ணும் வெள்ளத்தில் என்னாலும் ஓயாமல் நீராட்டவா. நீ நஞ்சள்ளி தந்தாலும் தேனள்ளி தந்தாலும் நான் உண்டுவேன். வாசமலறிந்து வாடுவது உண்மை. பாடி முடிச்சாச்சு, அவ ஆடி முடிச்சாச்சு. வாடா தேவதாஸ். என்னையா காஞ்சன்? உங்க கூட வந்தவர் யாரு? அவரா? மழை பெய்ஞ்சதுன்னா கொடைய வாங்கி ஊர்ல மத்தவங்கெல்லாம் நினைறாங்களேன்னு சொல்லி அவங்களுக்கெல்லாம் கொடைய பிடிச்சிட்டு தான் நினைறவர். கொடையிலும் கொடை கொடுப்பவர். இப்படி ஒரு ராஜா அவர் பேர் தேவதாஸ். மனசுடைஞ்சு போச்சுன்னு பல பேர் இங்க வருவாங்க. வந்து மனசுடைஞ்சு போச்சுன்னு சில பேர் போவாங்க. ஆனா என்ன ஒரு பெண்ணாக்கி என் மனச உடைச்சிட்டு போறவரு இவர் ஒருத்தர் தான். மனசே கலக்கிட்டாரா என் ஃப்ரெண்டு? ஆமா தேவதாஸ், மாமிசத்துக்கு வேலை பேச வந்த கசாப்பு கடையில மாமிசத்துக்கு உயிர் கொடுத்த மாமனுஷன் இவரு தேவதாஸ். அவர் அடிக்கடி கூட்டிட்டு வாங்க. பல பேருக்காக நான் பாடுறேன், எனக்காக இவர் ஒருத்தராவது பாடட்டும். தேவதாஸ் இந்த வர, அவரை அடிக்கடி கூட்டிட்டு வரேன். நிச்சயமா கூட்டிட்டு வாங்க. அவர் வர வரைக்கும் இந்த வீட்டுல நான் எந்த நிகழ்ச்சியும் நடத்த மாட்டேன். இவ்வளவு நாள் உள்ள என்ன பண்ணிட்டு இருந்தேன்? உங்க நிம்மதிக்காக இங்க கூட்டிட்டு வந்தா நீங்க காஞ்சனம்மா நிம்மதியே கெடுத்துட்டீங்களே. காயத்துக்கு மருந்து போட வந்தா இங்க வைஜனுக்கே காயமா? காயமே இது பொய்யடா, கவலை ஒன்று மையங்கே. தாகமா இருக்குது, கொஞ்சம் தண்ணி குடிக்கலாமா? இந்த நேரத்துல தண்ணி எங்க போறது? கார்பரேஷன் தண்ணிக்கு தான் கண்ட்ரோல், அந்த தண்ணிக்கு கண்ட்ரோலே கிடையாது. கடைக்கு ரேட் எனக்கு தெரியும், கடையை காட்டுறேன், நீங்க வாங்கினே வாங்கினேன். என்னடா அது செங்கர் சோழ மாதிரி ஒரே போக? ஹலோ தேவதாஸ். ஹலோ மிஸ்டர் விஸ்வாசம். சார் தெரியுதா, தி கிரேட் ராஜா. ஓ மிஸ்டர் ராஜா, உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ப்ளீஸ் டு கம். கம் நா கம். மை காட், கம் ஆன். என்ன சாப்பிடுறீங்க சார்? புளியோதரை. அடங்க, பார்ல வந்தா தண்ணி தான். நோ, விஸ்கியா, ரம்மா, ஜின்னான்னு எல்லாத்தையும் மொத்தமா கலந்து பஞ்சாபிரதமா விடு. நடமாடும்
பாவம் அவனுக்கு கோர்ட்ல கேஸே கிடைக்காம ஹைகோர்ட்டுக்கு வெளியே உட்கார்ந்துட்டு ஏழை எளியவங்களுக்கு எல்லாம் மனு எழுதி கொடுத்து வயிற்று பிடிக்கிற ஏழை என் ஃப்ரெண்டு வந்து இங்க குடிப்பாரு. சத்தியமா அவனுக்கு அந்த பழக்கமே கிடையாது. நம்ம விஸ்கி வாசல்ல அவனுக்கு ரொம்ப தோஸ்து, வேலை கிடைக்கலங்கிறதுனால அவன் இங்கேயே வச்சிட்டு இருக்கிறான். அந்த வக்கீலுக்கு சாப்பாடு படுக்க எல்லாம் இங்குதான். காலையில இருந்து சீஸ் சொல்ற எப்பதான் முடிப்ப? சரி சோழா சோழா கொடுக்காத, அது விரதம் இருக்கிற இன்னைக்கு தனியா.